அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னும் எக்ஸாமுக்கு 5 நாள் இருக்குது. இந்த 15 நாளில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எதுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, நம்ம டெலகிராம் குரூப்பு தான். நம்ம டெலகிராம் குரூப்பில் வந்து நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாருமே வந்து ஒரு வித பதற்றத்தோடு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நான் அறிவியல் படிக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் கணக்கு படிக்கலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் இன்னும் யூனிட் 8 9 படிக்கலை, என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. எக்ஸாமுக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குது, என்னால் எதுவுமே பண்ண முடியாது போல இருக்குது அப்படின்லாம் எல்லாருமே ரொம்ப பயந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து கமெண்ட் போட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் எக்ஸாமுக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் பார்த்தா 15 நாள் டைம் இருக்குது. இந்த 15 நாளை ஓரளவுக்கு சிறப்பாக பயன்படுத்தினாலே வெற்றி வாய்ப்பு இருக்குதுங்க, சரிங்களா? அதுக்காக இப்போ தான் படிக்க போகிறேன் சார், நான் 5 நாளில் பாஸ் ஆக முடியுமானா? பாஸ் ஆக முடியாது. இந்த 5 நாளில் நம்ம சில தவறுகளை பண்ணாமல் இருந்து செய்ய வேண்டிய விஷயங்களை செஞ்சாவே ஓரளவுக்கு வெற்றி வாய்ப்பை அடையலாம். அந்த நம்பிக்கையை முதல்ல நீங்கள் வளர்த்துக்கங்க, சரிங்களா? அதாவது ரியலாக ஒரு உண்மையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தர் என்ன தான் தெளிவாக படிச்சிருந்தாலும் தரவாக படிச்சிருந்தாலும் எக்ஸாமில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாரோ அதை வச்சு தான் அவருக்கு வெற்றி தோல்வி கிடைக்குங்க. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது, எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ டாப்பராக வராரு பார்த்தீங்களா, டாப்பருக்கே நம்ம டாப்பராக தான் வரப்போகிறோம் அப்படின்னு தெரியாது. அவரே பாஸ் ஆனால் போதும் அப்படிங்கிற மனநிலையில் வந்து பதட்டத்தோடு தான் எழுதுவார், ஆனால் அவர் டாப்பராக வந்திருப்பார், சரிங்களா? அதனால் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இருக்கிற சூழலில் எண்ணத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு போனால் போதும், எப்படி இருக்கிறத வச்சு நம்ம மேனேஜ் பண்ணி அங்கே எக்ஸாமை அட்டன் பண்ணுறது, இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா போதும். நீங்கள் அதை விட்டுட்டு நான் என்ன படிக்கலை அப்படிங்கிறத மட்டும் யோசிக்காதீங்க, சரிங்களா? குறிப்பாக நல்லா ஒருத்தர் படிச்சிருக்காருன்னு வைங்களேன், அவரே வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆவாருங்க. அவர் எப்படியெல்லாம் ஃபெயில் ஆவார் அப்படின்னு பார்த்தா, ஒன்று டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்க மாட்டார். எக்ஸாமில் 200 கேள்வி கேட்பாங்க, 200 கேள்விக்கும் 3 மணி நேரம் தான் டைம் கொடுப்பாங்க. அந்த 3 மணி நேரத்தில் எவ்வளோ கேள்விக்கு சரியாக ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோ கேள்விக்கு சரியாக ஷேர் பண்ணிடணும். அதை விட்டுட்டு 150 கேள்விக்கு ஷேர் பண்ணி வச்சுட்டு வந்தால் வேலை கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. இல்லை டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ்க்கே போய், ஐயா நான் எல்லாத்தையுமே படிச்சிட்டேன், இந்த ஆளுக்கு ஒரு புத்தகத்தை எடுத்துக்கோங்க, என்னை சுற்றி நின்று கேள்வி கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன், எனக்கு வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னாலுமே டிஎன்பிஎஸ்சி வேலை போட்டு கொடுக்குமா? கொடுக்காது. எக்ஸாம் காலில் அந்த 3 மணி நேரத்தில் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க, சரிங்களா? அப்போ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். இதை பற்றி தனியாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் எக்ஸாம் காலில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லிடுவோம், சரிங்களா? அடுத்தது, ஒருத்தர் நல்லா படித்தவர் ஃபெயிலாக ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, கேர்லெஸ் மிஸ்டேக். நல்லா தான் படிச்சுட்டு போயிருப்பார், எல்லாமே தெரியும், ஆனால் ஒரு 6-7 கேள்விக்கு தெரிஞ்சே தப்பாக ஆன்சர் போட்டு வந்துடுவார். இது ஒன்று இருக்குதுங்க. போன முறை கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தாங்க, அடிப்படை உரிமைகளில் தவறானது எது அப்படின்னு கொடுத்துட்டு சுரண்டலுக்கான உரிமை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆனால் உண்மையாலுமே என்னென்னு பார்த்தா சுரண்டலுக்கு எதிரான உரிமை, ஆனால் இவங்க சுரண்டலுக்கான உரிமை அப்படின்னு கொஞ்சம் மாற்றி அப்படி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி மைனூட்டாகவும் கேட்பாங்க, நம்ம கேர்லெஸ்டாக நிறைய தப்பு பண்ணிடுவோம், அதனாலேயும் வெற்றி வாய்ப்பு போயிருங்க. அடுத்தது, எக்ஸாம் காலில் ஒரு சிலருக்கு பயம். எக்ஸாம் காலனாவே ஒரு பதற்றம், ஒரு சின்ன தப்பு நடந்திருக்குங்க, அந்த தப்பை நினச்சிக்கிட்டு பதற்றமாயிருப்பார், டென்ஷன் ஆகிருப்பார், எல்லாமே மறந்து போயிருக்கும், ஒன்றுமே மனசில் இருக்காது. ஸோ இப்படியும் ஒரு சிலர் ஃபெயில் ஆவாங்க, சரிங்களா? அதாவது நல்லா படிச்சுட்டு போனவங்க இந்த 3 ரீசனால் ஃபெயில் ஆகலாம். இப்படி நல்லா படித்தவங்களே இந்த 3 ரீசன் காரணமாக ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ அப்படி ஆகும் பொழுது நாம் ஓரளவுக்கு தான் படிச்சிருக்கோம், ஸோ நம்ம இதை நினச்சி ஃபீல் பண்ணவே தேவையில்லை. இந்த 3 விஷயங்களையும் எக்ஸாமில் பண்ணாமல் இருந்தாவே நாம் எக்ஸாமை நல்லா அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உறுதி, சரிங்களா? ஸோ இதை பண்ணாமல் இருக்க ட்ரை பண்ணுங்கள். இதை பற்றி நாம்ளே தனியாக அடுத்து ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் எக்ஸாம் காலில் என்னென்ன மாதிரியான டென்ஷன்லாம் வரும், அதை எப்படி நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தனியாக சொல்லிடுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த 15 நாளில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. முதல்ல என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 5 நாளில் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, புதுசாக எதையுமே படிக்கக்கூடாது. சார் நான் படிக்கவே இல்லை சார் அப்படின்னா, நீங்கள் ஒன்றுமே படிக்கலைன்னா நீங்கள் படிக்கிறதே வேஸ்ட்டுப்பா, சரிங்களா? ஏதாவது படிச்சிருப்பீங்களே,
படித்ததை ரிவிஷன் பண்ணுங்கள் அவ்வளோதான். ஏன்னா எக்ஸாம் எத்தனைக்கு வருது? 9ஆம் தேதி வருது. 7ஆம் தேதியே எக்ஸாம் பயம் நமக்கு வந்துடும். அப்போ இருக்கிற டைமெல்லாம் குத்துமதிப்பு போட்டு பார்த்தா ஒரு 10 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 10 நாளெலாம் நமக்கு ரிவிஷன் பண்ண தான் டைம் இருக்குது. ஸோ அதை விட்டுட்டு, சார் நான் 12th படிக்கலை சார், நான் 11th படிக்கலை சார், அறிவியல் படிக்கலை சார் அப்படின்ட்டு அங்கெல்லாம் படித்தா கண்டிப்பாக இருக்கிற டைமும் பத்தாது, சரிங்களா? நீங்கள் எல்லாத்தையுமே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணிடுவீங்க. ஸோ அதனால் நீங்கள் புதுசாக எதையும் படிக்கக்கூடாது, இருக்கிறத ரிவிஷன் பண்ணுங்கள். ரிவிஷன்னாலும் எப்படி பண்ணணும் தெரியுமா? ரிவிஷன்னாலும் ஆழ்ந்த ரிவிஷன் பண்ணக்கூடாது. புக்கை எடுக்கிறீங்க, மேலோட்டமாக படிக்கிறீங்க. இப்போ தான் நான் சொல்லிட்டேன்ல, நல்லா படித்து ஒரே பெயிலாக வாய்ப்பு இருக்குது. ஸோ படிக்கலினாலும் ஒன்றும் பதட்டப்படாதீங்கன்னு சொல்லிட்டேன்ல. அப்போ மைண்டை ஃப்ரீயாக விடுங்க, மனசை ஃப்ரீயாக விடுங்க, அவ்வளோதான். போகிறீங்க, புக் எடுக்கிறீங்க, மைண்டு ரிலாக்ஸேஷனாக வைக்கிறீங்க, புக்கை புரட்டுறீங்க, அப்படியே முக்கியமான பாயிண்ட்டை மட்டும் அப்படியே கண்ணால் பார்த்துட்டு போகிறீங்க. முக்கியமான பாயிண்ட்டை பார்க்கும் பொழுது, அந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கணும். என்னென்னா, இந்த புக்கை திரும்பவும் நான் பார்க்க போகிறது இல்லை, இப்பயே தான் பார்க்க போகிறேன். இப்பயே எந்தளவுக்கு மைண்டில் ஏற்ற முடியுமோ அந்தளவுக்கு ஏற்றி வச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நம்புங்க, சரிங்களா? ஏன்னா அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஸோ மேலோட்டமாக பார்க்கணும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வரலாறு புத்தகம் இருக்குது பாருங்கள், இந்த அதுவும் குறிப்பாக அந்த முகலாயர் பாடத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா, வரி விடாமல் படிச்சுட்டு இருப்பாங்க. இப்ராஹிம் லோடி தான் டெல்லியின் கடைசி சுல்தான், பாபர் காபூல்லேருந்து வந்தார், அவரும் இவரும் பானிபட்டில் சண்டை போட்டாங்க, பாபர் பீரங்கி படையை பயன்படுத்தினார், இதெல்லாம் வந்து பேசிக்கான பாயிண்ட்ஸ், இதெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு என்ன டேட்டா தேவை? முதல் பானிபட் போர் எப்போ நடந்தது, இவ்வளோ தான். அடுத்தது பாபர் செஞ்ச போர்களின் வரிசை, அவ்வளோதான். அப்படியே புக்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு வரி விடாமல் திரும்பவும் வந்து படிச்சுட்டு இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, சரிங்களா? எந்தளவுக்கு மேலோட்டமாக ரிவிஷன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு மேலோட்டமாக ரிவிஷன் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அடுத்தது எக்ஸாமை பற்றி ஒரு சிலர் நினச்சிக்கிட்டே இருக்கிறது, இன்னும் 10 நாள் இருக்குது, இன்னும் 10 நாள் இருக்குது, 5 நாள் இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறது. இப்படி நினைக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது, டென்ஷன் தான் ஆகும். ஸோ ரிலாக்ஸேஷனாக விடுங்க. ஏன்னா எக்ஸாம் என்றைக்கு வருதோ அன்னைக்கு தான் நாம் போய் எக்ஸாம் எழுத போகிறோம். ஸோ எக்ஸாம் வர்ற அன்னைக்கு நம்ம போகிறோம், வரும்போது வரட்டும், சரிங்களா? அதை பற்றி யோசிக்காதீங்க. அடுத்து இருக்கிற நேரத்தை வீணடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, தூங்காமையே படிக்கிறாங்க, சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி இந்த எக்ஸாமுக்கு நமக்கு 4 மாதம் மட்டும் டைம் கொடுத்தாங்க, அப்போல்லாம் யாருமே படிக்கலை, படிக்காமல் விட்டுப்ட்டு இப்போ வந்து தூங்காமல் நான் விடிய விடிய படிக்கிறேன் சார் அப்படின்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு. விடிய விடிய நீங்கள் படித்தீங்கன்னா உங்கள் மூளை வந்து சப்போர்ட் பண்ணாது. அப்படியே நீங்கள் புக்கை வச்சு தான் உட்காந்துட்டு இருப்பீங்க, மைண்டில் எந்த டேட்டாவும் ஸ்டோர் ஆகாது, டயர்டாயிருவீங்க, சரிங்களா? அதனால் 6 மணி நேரம் தூக்கமாக 6 மணி நேரம் தூக்கம் இருக்கணும், அதை நீங்கள் உறுதியாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அதிகமான டெஸ்ட்டெல்லாம் போடக்கூடாதுங்க. இப்போ இருக்கிறது ரொம்ப கம்மியான டைம் தான் இருக்குது. ஸோ டெஸ்ட்டெல்லாம் அதிகமாக போட்டுறாதீங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. சார் இங்கே 200 கேள்விக்கு சேட் பண்ணாதான் சார் அங்கே போய் சேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறது உண்மைதான், இதெல்லாம் முன்னாடியே பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு டெஸ்ட்டு போட்டால் 3 மணி நேரம் ஆகும், 3 மணி நேரத்தில் டைம் வேஸ்ட்டு. அது இல்லாமல் நிறைய டெஸ்ட்டு போடும்போது இந்த இன்ஸ்டியூட்டில் நிறைய விதமான கொஷின் கேட்பாங்க. கஷ்டமான கொஷினாக இருந்தால் நமக்கு வந்து நம்மளுடைய நம்பிக்கை வந்து லாஸ் ஆகிட்டே வரும். நமக்கு தெரியலையாட்டிருக்கு, நம்ம என்ன படிக்கலையே படிக்கலையேன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளுக்குள்ளேயே க்ரியேட் ஆகிரும், சரிங்களா? அதனால் நீங்கள் டெஸ்ட்டை வந்து இப்போதைக்கு போடாமல் இருக்கிறது நல்லது. ஸோ இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. இது நோட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு செய்யக்கூடாது. அடுத்தது செய்ய வேண்டியவை என்ன, என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது மேலோட்டமான ரிவிஷன். அடுத்தது உங்களுடைய உடல் நிலையை இப்போ சரியாக பார்த்துக்கணும். இப்போ மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது, கிளைமேட் சேஞ்ச் ஆகும். இப்போது நீங்கள் மலையில் நினைக்கிறீங்க அப்படின்னா சளி பிடிச்சிக்கும், காய்ச்சல் வரும். ஸோ அதனால் வந்து 2-3 நாள் வந்து படிக்க முடியாமல் போயிடும். இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக இருங்க, சாப்பாட்லேயும் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க, நல்ல ஃபுட்டாக சாப்பிடுங்க, கடையில் வாங்கி சாப்பிட்றத மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள், சரிங்களா? எக்ஸாம் வரைக்கும் தான், எக்ஸாமை முடிச்சுட்டு அன்றைக்கி மதியானமே போய் கடையில் பிரியாணி சாப்பிட்லாம், அது வேறு கணக்கு, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் உடல்நிலையிலையும் அக்கறை வச்சுக்கோங்க. சரியான ரெஸ்ட்டை வந்து மூளைக்கு கொடுங்க, சும்மா எதையும் போட்டு டம்ப் பண்ணாதீங்க. எந்தளவுக்கு மனசில் வந்து படிக்க முடியுமோ அந்தளவுக்கு பாருங்கள். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, எந்தளவுக்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு ரிவிஷன் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறது ஃபைனல் ரிவிஷன். தமிழை வந்து கடைசியாக ரிவிஷன் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஜிஎஸ்ஆர் ரிவிஷன் பண்ணுங்கள். நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னா, நீங்கள் வந்து வெப்சைட்டில் வந்து மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் விட்டுருப்பாங்க, அதை எடுத்து நீங்கள் ஜஸ்ட்டு வாசிச்சு பாருங்கள். உங்களுக்கு தெரியல சார் எனக்கு எதுவுமே படிக்கலை சார் அப்படின்னா அந்த டாப்பிக்கை விட்டுருங்க, அவ்வளோதான். எனக்கு தெரியும் சார் ஜஸ்ட்டு பார்த்துருக்கேன்னா ஜஸ்ட் அதை ரிவிஷன் பண்ணிட்டு போங்க.
இருக்கிறத வச்சு எந்த அளவுக்கு சிறப்பாக ஆன்சர் கொடுக்க முடியுமோ அந்தளவுக்கு சிறப்பாக ஆன்சர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதில் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன கேட்டுகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, சார் வந்து தெரியாத கேள்விக்கு எப்படி சரியாக ஆன்சர் பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் எந்த லாஜிக் இருக்குன்னு தான் தெரியல. அதுவே தெரியாத கேள்வி, அதில் எப்படி தெரியாத கேள்விக்கு சரியாக ஆன்சர் பண்ணுறது, இப்படியும் ஒரு சிலர் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க, சரிங்களா? நீங்கள் இங்கே பார்த்துட்டு போங்க, நீங்கள் அங்கே அட்டன் பண்ணுங்கள். சிறப்பாக நம்ம சொன்னதை நீங்கள் செஞ்சாவே சக்ஸஸ் ரேட்டை அதிகமாகவே கொண்டு வரலாம். அடுத்த வீடியோவில் நானும் அருண் சாரும் என்ன பண்ணலான்னு இருக்கோம்னா, எக்ஸாம் காலில் என்னென்ன கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுவீங்க, என்னென்ன மாதிரி நடக்கும், நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை ஒரு வீடியோவை போடலான்னு இருக்கோம். நல்லா படிங்க, இருக்கிற காலத்தை சிறப்பாக பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு போஸ்ட் உறுதி, அதை மட்டும் மனசில் வச்சுட்டு படிங்க. வேறு எதையுமே நீங்கள் யோசிக்காதீங்க.